மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 17 அதிகாரத்தை அனைவரும் திருப்பிக் கொள்ளுங்கள், பார்க்கலாம். 17 அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை எல்லாரும் இணைந்து வாசிப்போம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக ஆவிக்குரியவர்கள் வருகிற வார்த்தைகளுக்கு மாம்சத்தில் பதில் உரைத்து கொண்டிருக்கிறார்கள். தன்னை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் கூட மாம்சத்திலே பதில் உரைப்பதற்கு கவனம் செலுத்தும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக இருக்கிறார். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய வார்த்தைக்கு மறைவிடத்திலே பரிகாரத்தை உருவாக்கினார். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? ஆண்டவருடைய சமூகத்தை நம்பி அவரை சார்ந்து கொண்ட தன்னை குறித்த தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கேட்கிற வார்த்தைகளுக்கு பரிகாரத்தை தேவனுடைய சமூகத்திலே உருவாக்கினால் நிச்சயம் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிமையை ஜெபத்திற்காகவே பயன்படுத்தினார். ஆமென். உலகத்தின் பார்வையில் இயேசு தனித்திருந்தார் என்று நாம் வேதத்தில் கற்றுக்கொண்டாலும் ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் பிதா என்னை தனிமையாக விடவில்லை. மனிதனுடைய பார்வையில் இயேசு தனித்திருந்தார், உலகத்தின் பார்வையில் இயேசு தனித்திருந்தார், சமுதாயத்தின் பார்வையில் இயேசு தனித்திருந்தார், ஆனால் தன் பார்வையில் இயேசு தனிமையாய் இல்லை. காரணம் வேதம் சொல்லுகிறது, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், அவர் என்னை தனிமையாக விடவில்லை என்றார். அல்லேலூயா. வாழ்க்கையில் தனிமையை உணர்ந்த நேரங்களில் அந்த நேரத்தை இயேசு பிதாவாகிய தெய்வத்தோடு நேரத்தை செலவிட்டது போல இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தனிமையை ஆண்டவரோடு செலவிட பழகுவோமே ஆனால் நிச்சயம் நமது வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. தனிமையை ஆசீர்வாதமாக்கி கொண்டவர்கள் அநேக, அதே தனிமையினால் கெட்டு போனவர்களும் அநேக. ஏவாள் தனிமையினால் தோல்வியுற்றார்கள். அவர்கள் தனிமையாய் இருந்த பொழுது சாத்தான் அவர்களோடு பேச்சு கொடுத்தார். அவர்களுடைய தனிமை அவருடைய வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வந்தது. தேவ மனிதனாயிருக்கிற தாவீதனுடைய தனிமை உப்பருகையில் அவர் தனித்திருந்த பொழுது அது அவருடைய வாழ்க்கையின் பாவத்தை கொண்டு வருவதற்கு காரணமாய் மாறிற்று. ஆனால் அவன் யோவானை குறித்து அப்போஸ்தலனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவருடைய பத்மு தீவின் தனிமை அவர் வருங்காலத்தை அறிந்து கொள்வதற்கு காரணமாயிற்று. அல்லேலூயா. உலகம் நம்மை தனிமைப்படுத்த நினைத்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஜெபத்திலே கவனம் செலுத்தும் பொழுது வேதாகமத்திற்கு முன் கவனம் செலுத்தும் பொழுது தெய்வத்தோடு இணைந்து வாழ கவனம் செலுத்தும் பொழுது நம்முடைய தனிமை கூட இனிமையாக இருக்கும் என்பது அபிஷேகம் பெற்றவன் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த லாக்டவுன் டைமில் அநேக கத்தருடைய பிள்ளைகள் தனிமையை இனிமையாக்கி கொண்டவர்கள், கிருபைக்கென்று உபயோகப்படுத்தி கொண்டவர்கள் உண்டு. ஆனால் அந்த தனிமையை ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு பயன்படுத்தினவர்களும் உண்டு. இன்றைக்கு என்னுடைய வார்த்தைகளை கேட்ட உங்களுக்கு இந்த நாட்கள் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் சொல்ல வேண்டுவது இல்லை, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு தனிமையை அமை இரண்டு விதத்தில், ஒரு முறை பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை தனிமைப்படுத்தினார். பைபிள் சொல்லுது, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்திற்கு அழைத்து சென்றார். ஆவியானவர் தனிமைக்கு நேராக நடத்துகிறார். அதே நேரத்தில் இங்கே நாம் கவனிக்கும் பொழுது இயேசு தன்னை தானே தனிமைப்படுத்தி கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் தனது வாழ்விலே தனிமையை ஏற்படுத்தி கொண்டார் பாருங்க. நீங்க எல்லாம் கவனிக்கணும், நம்மில் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கஷ்டம் வந்தால் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவங்கள் உண்டு.
ஐயா எனக்கு பிரச்சனையா இருக்கிறது, நான் ஆண்டவரை தேடுகிறேன். மன கஷ்டங்கள் இருக்கிறது, ஆண்டவரை தேடுகிறேன். வியாதி பிரச்சனைகள் இருக்கிறது, ஆண்டவரை தேடுகிறேன். ஊழியத்திலே வளர்ச்சியை காண முடியவில்லை, ஆண்டவரை தேடுகிறேன். நான் எதிர்பார்க்கிற வாழ்வாதாரத்திற்கான வழிகள் திறக்கவில்லை, நான் ஆண்டவரை தேடுகிறேன். சில மனிதர்கள் இடத்திலே, பிரதர் ஏன் நீங்கள் உபவாசிக்கிறீர்கள் என்று கேட்டால், ஆமீன், 200 பக்கம் ஒரு நோட்டு நிறைய ஜெபக்குறிப்பை காட்டுவாக. ஐயா, நான் தனிமையாக தேவனோடு இருப்பதற்கு இதுதான் காரணம், இது தேவை, இது தேவை, இது கஷ்டம், இது எதிர்பார்ப்பு என்று. ஆனால் ஆமீன், கஷ்டம் வரும்பொழுது தனிமையாய் இருக்க கற்றுக்கொண்டவன் மனிதன். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாய்மையினால், கஷ்டத்தினால், வேதனையினால், வருத்தத்தினால் தனிமைப்படவில்லை, வளர்ச்சியின் நடுவிலே தனிமை அனுபவித்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம சாதாரணமா நாம் நினைக்கும் பொழுது நல்லா கவனிங்க, மனிதர்கள் என்ன செய்வாங்க, எதிர்பார்க்கிறவர் நன்மை வருகிறது வரைக்கும் ஆண்டவரை தேடுகிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க. இவர்கள் எதிர்பார்க்கிற நன்மை வந்தவுடனே, நன்மை வந்தவுடனே தேவனை தேடுவதை என்ன செய்து விடுவார்கள், நிறுத்தி விடுவாங்க. ஆமா, நிறுத்தி விடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் கற்றுக்கொண்டது அப்படி அல்ல. பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, சில நேரங்களில் மேலே நாடுகளுக்கு ஊழியத்திற்கு செல்லும் பொழுது நம்ம ஊர்களில் எல்லாம் மறுத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களா, நீங்கள் இயேசுவினிடத்திலே வந்து விடுங்கள். ஆமென். கடன் பிரச்சனையா, இயேசுவினிடத்திலே வந்து விடுங்கள். வியாதி பிரச்சனையா, இயேசுவினிடத்திலே வந்து விடுங்கள். மந்திரவாத பிரச்சனையா, இயேசுவினிடத்திலே வந்து விடுங்கள். தீராத வியாதியினால் கஷ்டப்படுகிறீர்களா, இயேசுவினிடத்திலே வந்துருங்க. இந்த சீட்டு கம்பெனி நடத்துற மாதிரியே நம்ம கூப்பிடுவோம். ஆனா மேலே நாட்டில் எல்லாம் போனா இப்படி இல்லை. ஏன்னா அவனுக்கு கடன்னா என்னன்னு தெரியாது, குழு லோனுன்னா என்னன்னு தெரியாது. அது தெரியுமா உங்களுக்கு? ஆமே, புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. அங்க ஒருத்தனுக்கு சீரியஸா இருந்தா பாஸ்டருக்கே தெரியாது. மேலே நாடுகளில் உயர்ந்தவர்கள் நடுவில் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது கஷ்டத்தை மாற்றுவார். அவர் சொல்லுவார், நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லவே இல்லையே, உன் கடனை இயேசு மாற்றுவார். நான் சொன்னா கடனா இருக்கேன், அவனுக்கு அதெல்லாம் இது கிடையாது. ஆனா அவனுக்கு இயேசு வேணுமே, அவனுக்கு இயேசு வேணும். இன்னைக்கு அநேகர் இடத்துல போய் கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஏன்? கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஒரு தேவனுடைய பிள்ளை கஷ்டத்திற்காக மட்டுமல்ல தனிமைப்படுவது, வேதனைக்காக மட்டுமல்ல தனிமைப்படுவது, தேவனுடைய சமூகத்திலே எல்லா சூழ்நிலையிலும் தனித்தமர பழகிக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஐயா கஷ்டப்படுகிறேன், இருக்கட்டும், இப்ப நீ என்ன செய்கிற, நான் ஆண்டவரை தேடுகிறேன். சரி, கஷ்டம் மாறின பிறகு யோசிச்சு சொல்லுதேன், ஆண்டவர் இயேசு எந்த சூழ்நிலையில் ஆமீன் தனிமையாய் தேவனோடு கூட நேரத்தை செலவழித்தார். லூக்கா 6 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், 5 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆமீன் ஸ்தோத்திரம், வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. 15 வசனம், 5 அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று. பாருங்க, பைபிள் சொல்லுது அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவருடைய பெயர் பரம்பிற்று. அப்ப அவருடைய வளர்ச்சிக்கு எந்த தடையும் இல்லை. அடுத்து பைபிள் சொல்லுது அவரிடத்திலே வசனத்தை கேட்கும்படி ஜனங்கள் கூடி வந்தார்கள். அப்ப ஜனங்கள் வருவதற்கு எந்த தடையும் இல்லை. சபை வளர்ந்துட்டா இருந்துச்சு. யார் சபை? ஏசு சபை. வியாதியஸ்தர்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. தனி தினமும் ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய ரட்சிப்பை, தேவராஜ்யத்தை அறிஞ்சுகிட்டு இருக்காங்க. சபை நல்லா தான் போகுது. அப்ப இந்த இடத்துலதான் நம்ம பிஸி ஆவோம். நம்ம பலரும் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். இப்ப வந்து பேருக்கு பிரச்சனை இல்லை, இயேசுவை எங்க கேட்டாலும் தெரியும். பேர் வந்து பிரசித்தமாயிற்று. 2,
பைபிள் அழகா சொல்லுது வசனத்தை கேட்பதற்கு ஜனங்கள் வந்தார்கள் அப்ப சபை வளர்ந்துட்டா இருந்திருக்கு மூன்று வியாதியஸ்தர்கள் வந்தாங்க ஜனங்களுடைய வருகை அதிகமா இருந்திருக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது வாசிங்க அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் வனாந்தரத்திலே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார் அல்லேலூயா ஆண்டவரே என்னுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக ஜெபமனலே அவர் நம்மை பிரஸ்தாபம் அடைந்த பொழுதும் தெய்வ சமூகத்தில் அமர்வதை கவனம் செலுத்தினார் ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா ஜனங்கள் வந்து கொண்டே இருந்தாங்க அதனால ஜெபத்தை விடல வியாதிகள் சுகமாகி கொண்டே இருந்தது முன்னால கஷ்டம் இருந்து உபவாசம் பண்ணினே வேதனை இருந்தது உபவாசம் பண்ணினே இப்ப பிரச்சனையே இல்லை ஊழிய நல்லா வளருது அதனால ஜெபம் வேண்டாம் ஆராதனை வேண்டாம் உபவாசம் வேண்டாம் ஆண்டவரை தேடுகிற அனுபவம் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரை தேடுவதை இயேசு விடவில்லை வராமேன் சொல்ல முடியுமா சத்தம் அல்லேலூயா அல்லேலூயா அப்போ எவ்வளவு வளர்ந்தாலும் தெய்வ சமூகத்தில் அமருகிறதை ஒரு ரட்சிக்கப்பட்டவன் விடக்கூடாது எத்தனை வளர்ச்சி எத்தனை மேன்மை எத்தனை ஆசீர்வாதங்கள் எத்தனை உயர்வு எத்தனை பெருக்கோ எத்தனை விடுதலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர வேண்டிய நேரம் ரட்சிக்கப்பட்டவன் அமரணும் ஆராதிக்க வேண்டிய நேரத்திலே அவன் கர்த்தரை ஆராதிக்கணும் உபவாசிக்க வேண்டிய நேரத்திலே சபை கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசிக்கணும் அல்லேலூயா சொல்லுங்க சொல்லுகிறது புரிகிறதா இயேசு கிறிஸ்துவே இதை செய்வாரே ஆனால் நாம் எந்த அளவிற்கு அதிகமாய் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கிறது இன்றைக்கு பிசாசுனுடைய லட்சியம் நம்மை தெய்வத்தை விட்டு விலக்குவது அந்த வார்த்தையை சொல்லுங்க சாசனுடைய லட்சியம் என்ன ஊழியக்காரனாகிய என்னை தேவ சமூகத்தை விட்டு விலக செய்ய வேண்டும் வேதம் சொல்லுகிறது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் விலத் தள்ளுவதற்காக சத்துரு கற்கு சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி தருகிறான் ஆமாவா இல்லையா பாருங்க யோபு ஆமே யோபுவை தெய்வ சமூகத்தை விட்டு விலக்குவதற்கு பிசாசு தெய்வத்திடம் ஒரு ஐடியா கொடுக்கிறான் நீர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அவனை விட்டு எடுத்து பாரும் அவன் உம்மை விட்டு விலகுவான் பிசாசுனுடைய கான்செப்ட் என்ன இன்னைக்கு அவனுக்கு ஆடு மாடு இருக்கு ஒட்டகம் இருக்கு கழுதை இருக்கு கண்ணுக்குட்டி இருக்கு ஆடு இருக்கு எல்லாம் இருக்கு பணம் இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு அவன் ரொம்ப நல்லா இருக்கான் அவனிடத்தில் இருக்கிறதையெல்லாம் உன்னை எடுத்து பாரும் அவன் உண்மை விட்டு விலகுவான் இன்னைக்கு பிசாசு இது போல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு ஆண்டவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிற ஒரு வாய்ப்பு வரும்னா அவ என்ன சொல்லுவான் தெரியுமா இவனுக்கு எடுக்கண்டா இவனுக்கு கொஞ்சம் நன்மையை கொடுத்து பாரு அவன் கோயிலுக்கு வரமாட்டான் குழந்தை இல்லாதது வரைக்கும் கோயிலுக்கு வந்த பலரையும் குழந்தை கிடைச்ச பிறகு காணல ஆடு வாங்கிறது வரைக்கும் கோயிலுக்கு வந்த பலரும் ஆடு வாங்கின பிறகு ஆள ஆலயத்துல காணல பசுமாடு கண்ணுக்குட்டி போடணும் பசுமாடு வாங்கணும்னு ஜெபித்த பலரும் ஆடு வாங்கினப்போ ஆராதனை மாடு வாங்கினப்போ ஆராதிக்கிற நேரம் இருந்தது வயலாங்கரையில எதுக்கு பில்லருக்கு அதுக்கு அப்ப பிசாசுக்கு தெரியும் யோபு உன்னிடத்தில் இருந்ததை எடுத்தா போவான்னு அவன் நினைச்சான் ஆனா 2021 ஆமீன் பிசாசுக்கு தெரியும் இன்னைக்குள்ள விசுவாசிக்கு நன்மையை கொடுத்தா கோயிலுக்கு வரமாட்டான் ஆசீர்வாதங்களை கொடுத்தா இன்னைக்கு அப்ப பிசாசு ஆண்டவருக்கு ஒரு ஐடியா சொல்லுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீர் மட்டும் இவனுக்கு ஒரு நன்மையை கொடுத்து பாரும் அடுத்த வாரம் வருகிறானோ என்று பார்ப்போம் கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க பலரையும் காணாத்தது ஒருவேளை நான் நினைக்கிற நன்மை கிடைச்சதுனாலேயோ இருக்குமோன்னு ஏன்னா அமீன் உபவாசித்த பலரும் நன்மையை அனுபவித்த பிறகு உபவாசிக்க காணல
ஆண்டவரை தேடின பலரும் வீடு கிடைத்த பொழுது நன்மை கிடைத்த பொழுது விடுதலை கிடைத்த பொழுது உயர்வு கிடைத்த பொழுது எதிர்பார்த்த உச்சம் வந்த பொழுது ஆண்டவர் வேணா ஆராதனை வேணா ஜெபம் வேணா உபவாசம் வேணா தனித்திருக்கிற அனுபவம் வேணா இப்படி ஓடும் பொழுது இயேசு சொல்லுகிறார் பெயர் பிரஸ்தபம் ஆனாலும் சரி ஆகாவிட்டாலும் சரி தனித்திருக்க வேண்டிய நேரம் சரியாய் அமர வேண்டும் ஜனங்கள் என்னை தேடி வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி ஊழியக்காரனாகிய நான் ரட்சிக்கப்பட்டவனாகிய நான் தெய்வ சமூகத்திலே அமர வேண்டிய நேரம் அமர்ந்தே ஆக வேண்டும் ராமேன் சொல்லுங்க அல்லேலூயா ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா சகோதரமாரே இந்த அருமையான ராத்திரி பொழுதில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார் இந்த அனுபவத்தில் நிலைத்திருக்கிற உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபிக்கணும் தனிமைப்பட வேண்டிய நேரம் தனிமைப்படணும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர வேண்டிய நேரம் அமரணும் அநேக பாத்திரங்கள் வெறுமையாய் போக காரணம் வளர்ச்சி வந்தப்போ தெய்வ சமூகத்தில் அமரல அதற்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சிந்திக்க போகிற பகுதி என்னவென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த ஆறு நாளைக்குள்ளே நடந்த சில சம்பவங்களை இன்னும் துரிதமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஆண்டவர் இயேசு தன்னில் நேரத்தை தெய்வத்தோடு செலவழிக்க காரணம் என்ன ஒரு தேவனுடைய பிள்ளை அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக ஒரு ஆமென் சொல்லுங்க ஒரு முறை கூட சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை தம்மோடு கூட எந்தைக்கும் இருக்கும்படி அவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது நல்ல கவனிங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தன்னோடு கூட இருக்கும்படி ஆண்டவர் சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார் அந்த சீஷர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே கானாவூர் கல்யாண வீட்டிலே ஆண்டவர் அற்புதம் செய்ததாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது கானாவூர் கல்யாண வீட்டின் அற்புதம் உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்துவதற்கல்ல தன்னுடைய சீஷர்களுக்குள்ளே விசுவாசம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்தார் அமேன் இந்த அற்புதத்தினாலே இந்த முதலாவது அற்புதத்தினாலே அவருடைய சீஷர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அப்போ தம்முடைய சீஷர்கள் தம்மிலே விசுவாசம் வைக்க வேண்டும் என்று அற்புதம் செய்த ஆண்டவர் அந்த சீஷர்களிடத்திலே பூரண விசுவாசத்தை கண்டாரா என்னுடைய கேள்வியே தான் ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா ஏன் தேவனுடைய ஊழியர்கள் அதிக கவனம் செலுத்தணும் ஜெபத்தில் ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஏன் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஊழியர்களுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவேன் சபைக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவேன் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை சக சகோதர சகோதரிகளுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவேன் காரணம் ஆண்டவர் எவ்வளவுதான் அற்புதங்களை நம்முடைய வாழ்வில் செய்தாலும் நாம் சில நேரங்களில் மனிதர்கள் என்கிற நினைவை விட்டு மாறுவதே இல்லை யோவான் இரண்டாம் அதிகாரத்திலே கர்த்தர் நல்லவர் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாஸ்டர் இது வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் தானே இருக்கு நேரடி வழி சொல்லல தானே இருக்கு இதுல நம்ம என்ன வியாக்கியானம் பண்ண வேண்டிய இருக்கு எப்பா தோத்திரம் ஏற்கனவே இவர்கள் யார் விசுவா சீஷர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் சீஷர்கள் என்றால் என்ன பின்பற்றுகிறவர்கள் தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு மறுபடியும் விசுவாசம் உண்டாக ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டிய ஒரு தேவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது ஏற்கனவே இவங்க யாருமா சீஷர்கள்
ஆனா இயேசு கிறிஸ்து அவ்வப்பொழுது இவர்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 16 க்கு திரும்புங்க. இந்த சீஷர்களுடைய நிலைமையை நம்ம ஒன்னு பாப்பமே, நிலைமையை நம்ம ஒன்னு பாப்போம். ஏழாம் வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால், நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்கிறார் என்று, இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டிருந்தார். அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டு இருந்தார்கள். அடுத்த வசனம், இயேசு அதை அறிந்து, இயேசு அதை அறிந்து அற்ப விசுவாசிகளே, எப்படிமா ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆமே. எப்படிப்பட்ட விசுவாசிகள்? அற்ப விசுவாசிகள். அவிசுவாசிகள் அல்ல. பேர் ஆல்ரெடி யாருதான்? ஆமே, விசுவாசிகள் தான். ஆனா கொரோனாக்கு பிறகு கொஞ்சம் விசுவாச தோய்வு உண்டாயிருக்கு. ஏற்கனவே இவர்கள் சீஷர்கள். அவர்களை விசுவாசத்திற்குள்ளே கொண்டு வருவதற்கு கானாவூரிலே ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்து அவர்களை விசுவாசத்திலே அவர் உறுதிப்படுத்தினார். ஆனா இங்க 16 அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது இந்த சீஷர்கள், இந்த இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் மரித்தாலும் உம்மோடு கூட மரிப்போம் என்று தீர்மானித்த பலரும் இப்ப ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறார்கள்? விசுவாச திடன் உள்ளவர்கள் அல்ல, விசுவாசத்திலே பலகீனப்பட்டவர்களாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவினுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் எல்லாம் இப்ப என்ன லெவல்ல இருப்பு? அசிஸ்டன்ட் பாஸ்டர் எல்லாம் என்ன லெவல்ல இருக்கு? அற்ப விசுவாசிகளா. இப்ப பாஸ்டர் என்ன செய்யணும்? பிள்ளைகள் ஊழியத்தை பார்த்து கொள்ளுவார்கள் என்று பாஸ்டர் தூங்கு போனா ஒரு தூணை ஒருத்தன் கொண்டு போவான், இந்த தூணை இன்னொருத்தன் கொண்டு போவான். ஆமீன். மோட காத்து கொண்டு போவோம். கைகளை உயர்த்தி வர ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு, அதாவது நான் கவனிச்ச ஒரு காரியம் என்னன்னா, பேதுருவுக்கு பிரச்சனை வந்த பொழுது பேதுரு தூங்க கற்றுக்கொண்டார். ஆனா தன்னுடைய ஊழியத்திலே ஆமென் தடுமாற்றத்தை, பிரச்சனைகளையும், சூழ்நிலைகளிலே விகற்பங்களை கண்ட பொழுது இயேசு தூங்கவில்லை, தூக்கத்தை குலைத்து கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? ஏன் தெய்வ மனுஷனாகிய பேதுரு உருவாக்கின விசுவாசிகள், பேதுருவுக்கு தெய்வம் கொடுத்த விசுவாசிகள் கண்விழிக்கிறவர்கள், ஆனால் இயேசுவுக்கு தெய்வம் கொடுத்த சீஷர்கள் உறக்கம் தூங்கிகள். இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென் ஆண்டவர் கொடுத்த 12 சக ஊழியர்களும் எப்படிப்பட்டவர்கள்? எப்ப என்ன இன்னைக்கு ராத்திரி பிடிப்பாங்க, நாளை நான் மரித்து போவேன், மூன்றாவது நாளில் எழும்புவேன், இந்த செய்தி எல்லாம் கேட்டப்போ உறக்கம் வந்துடல அவனுக்கு? அப்ப உன்னுடைய ஆவிக்குரிய தரம் என்ன? அம்மா, நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன். இயேசு ஏன் கண் விழித்தார் நம்ம படிக்கணும். இயேசு ஏன் கண் விழித்தார்? அதாவது இயேசு கிறிஸ்து இத்தனை வருஷங்கள் தன்னை குறித்து அழுததில்லை, தன் ஜனத்திற்காக அழுதார். அழிந்து போகிற ஜனத்திற்காக அழுதவர். 12 பேரையும் வைத்து அவர் தன்னுடைய வியாகுலத்தை சொல்லி அழுகிறார். அதில் 3 பேரை தனித்து அழைத்து கொண்டு போய் தன்னுடைய சிலுவை மரணம், தன்னுடைய பாடுகளை குறித்து அழுகிறார். அத்தனை வேதனைகளையும் காதார கேட்டுவிட்டு இவனுக்கு தூக்கம் வருதுன்னா மனசாட்சி கெட்டவனாகத்தான் இருப்பான். ஏன் இயேசு கிறிஸ்து கண் விழித்தா? இந்த பயில நம்பி பிரயோஜனம் இல்லை. ஆமா, இவனுங்களை ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் போய் தூங்கினேன்னா நாளைக்கு காலையில பலிபீடத்தை வித்து ஆமீன் பரோட்டா தின்னுட்டு போயிருவாங்க. அல்லேலூயா. தன்னோடு கூட இருந்தவர்களின் விசுவாச பலகீனத்தை கண்ட இயேசு தன்னோடு இருக்கிறவர்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இயேசு கண் விழிக்க வேண்டியது வந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதாமா உனக்கு? உன் வீட்டில் அவிசுவாசிகள் இருக்காங்களா? விசுவாச பலகீனம் உள்ளவர்கள் உன்னுடைய வீட்டில் இருக்கிறார்களா? தனிமையாக இருக்க வேண்டியது இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது.
ஆவிக்குரிய திருச்சபைகளுக்கு சொல்லுவேன், என்னுடைய கண்களுக்கு முன்னே விசுவாசிகளாய் இருந்தும் விசுவாச பலகீனர்களை நான் காண்கிறேனே, ஆனால் இந்த காலத்திலே அவர்களுக்காய் ஜெபிக்க நான் கண்விழிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. என்னோடு கூட பிறந்தவர்களுக்குள்ளே விசுவாசத்துக்கு மாறானே அவிசுவாசம் உள்ளவர்களை நான் காண்பேனே, ஆனால் அவர்களை உருவாக்கும்படிக்கு நான் கண்விழிக்க வேண்டியதும் தனித்திருக்க வேண்டியதும் இருக்கிறது. விசுவாசத்தில் இருந்த பலரும் ஆமீன் பணமும் நன்மையும் மேன்மையும் அந்த பொழுது விசுவாசத்தை விட்டு விலகுவதை நான் கண்டேனே, ஆனால் அவர்களை மறுபடியும் விசுவாசத்துக்குள் கொண்டு வர நான் கண்விழிக்க வேண்டியது இருக்கிறது. நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த 12 சீஷர்களும் கடைசி வரை ஊழியத்திலே நின்றது அவர்களுடைய திறமையினால் அல்ல, இந்த விசுவாச பலகீனர்களை நிலைநிறுத்துவதற்காக ஒருவர் கண்விழித்திருக்கிறார், ஒருவர் கதறி இருக்கிறார், ஒருவர் ஜபித்திருக்கிறார், ஒருவர் உபவாசித்திருக்கிறார், ஒருவர் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறார். ஒரு தெய்வத்தினுடைய ஜபம் 12 பேருடைய விசுவாச வாழ்க்கையை நிலைநிறுத்துமானால் நீங்களும் நானும் கண்விழிப்போமே, ஆனால் ஜபிப்போமே, ஆனால் அநேக பலகீனர்களை இந்த நாட்களில் விசுவாசத்தில் நிலைப்படுத்த முடியும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் கண்விழிக்க தவறினால், அபிஷேகம் பெற்றுக் கொண்ட நீங்களும் நானும் கண்விழிக்க தவறினால், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் கண்விழிக்க தவறினால், இவனுடைய நிலைநிற்பு எங்கே? சபைகளுடைய நிலைநிற்பு எங்கே? இயேசுவுக்கு 12 சீடர்கள், பேதுருவுக்கு கொஞ்சம் விசுவாசிகள், இவங்க ரெண்டு பேரை ஒப்பிடும் பொழுது உங்க பார்வையில் சிறந்தவர்களாய் நீங்க யார பார்ப்பீங்க? பேதுருவினுடைய விசுவாசிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்களுக்கும் தம்மில் உள்ள தரத்தை கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவில் இருந்த சீசர்களின் முன்னிலையை விட பேதுருவின் விசுவாசிகள் சிறந்தவர்கள் என்று சொல்லுவேன். காரணம், இயேசு கிறிஸ்துவுக்கு கஷ்டம் வந்த பொழுது சீஷர்கள் இயேசுவுக்கு உபதேசம் பண்ணினார்களே அன்றி இயேசுவை தாங்கவில்லை. வராமேன் சொல்லுங்க. சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இயேசு சொல்லுகிறார், என்னை பிடிக்க போகிறார்கள், என்னை பாடுபட போகிறேன், நான் சிலுவையில் மறிக்க போகிறேன், நான் ரத்தம் சிந்த போகிறேன், என்னை சிலுவையில் அரைத்து கொல்ல போகிறார்கள், இப்படி எல்லாம் சொன்னதற்கு ஆண்டவரே இயேசுவை காப்பாற்றும் அப்பா அப்படின்னு ஒரு பேர் சொல்லலை. பைய கூட்டான், நீ ரெவரண்டெல்லாம் சரிதான், எனக்கு இன்னும் ஆர்டினேஷன் கிடைக்கல, ஆனால் இப்படி நீ பரிசங்கம் பண்ணனா நான் மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இயேசுவுக்கு ஆலோசனை தான் சொன்னா, ஆண்டவரே அதை தாங்கிக் கொள்ள கிருபை கொடுமனு ஒரு பேச்சும் பண்ணலை. நல்லா நீங்க அதே நேரத்தில் பேதுருவனுடைய விசுவாசிகளை கவனிச்சு பாருங்க. ஆமீன். இங்கே சீஷர்கள் தூங்குகிறார்கள், இயேசு கண்விழிக்கிறார். அங்கே பாஸ்டர் தூங்குகிறார், விசுவாசி கண்விழிக்கிறான். என்ன அழகான விசுவாசிகள்! அதாவது ஒரே சபையில் யோபுவும் விசுவாசி, அதே சபையில் பேதுருவும் விசுவாசி. யோபு எழும்பி சாட்சி சொல்லுகிறார், போன வாரத்திலே தோத்திரம் ஆடு மாடுகளெல்லாம் செத்து போயிட்டு ஒரு வார சாட்சி. அடுத்த வாரத்திலே பேதுரு வந்து யோபு வந்து அடுத்த சாட்சி சொல்லுதார். என்ன சாட்சி சொல்றார் தெரியுமா? இந்த வாரத்தில் கழுதுகள் எல்லாம் செத்து போயிருச்சு, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரம் சாட்சி. அடுத்த வாரத்தில் வந்து அவர் சொல்லுகிறார், ஒட்டகங்கள் ஒன்றும் இல்லை, எல்லாம் செத்து போய்விட்டது. மூணாவது வாரம் சாட்சி. நாலாவது வாரத்தில் எழும்பி வந்து சொல்லுவார், என் 10 பிள்ளைகளும் மறித்து போனார்கள், என் நானும் என் குடும்ப விசுவாசத்தில் நிற்க எனக்காக ஜபம் பண்ணுங்கள். நாலாவது வாரம் சாட்சி. அஞ்சாவது வாரத்திலே எழும்பி நின்று, கண்ணு நீர் என்னும் மாறுமோ வேதனைகள் அப்படின்னு அழகாக ஒரு பாட்டை பாடிட்டு, கடந்த வாரம் வியாழக்கிழமை மாலை பொழுதிலே என் மனைவி என்னை பார்த்து, இனியும் நீ உயிரோடு இருக்கிறாயா, சாகக்கூடாதாயா என்று சொல்லி சொன்னாள். அருமையான சபை ஆரம்போதகர்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே என்னுடைய விசுவாச நிலை நிற்புக்காக ஜபிக்கும்படி கேட்கிறேன். அப்ப யோசிப்பாம்ல,
போன வாரம் கொஞ்ச நாளாவே பார்க்கிறேன் இவன் ஒரு நாள் வேதனை தீரல கண்ணீர் தீரல கஷ்டம் தீரல அப்படி பார்த்தா இவன் ஆண்டவர் குரோதமா ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கான் அதே சபையிலே யாரு விசுவாசி இவர் எழும்பி சொல்லுகிறார் கடந்த இந்த வாரத்திலே தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்னடாது என்னுடைய மாமியார் பயங்கர காய்ச்சலா இருந்தார்கள் ஆண்டவருடைய பிரதான கிருபையினால் ஒரே நிமிடத்திலே சுகமாகி மாமி எனக்கு புட்டவித்து தர எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார் பணிவிடை செய்தால் இருக்கு புட்டு கொடுத்தாங்களா தோசை ஆப்பமானு தெரியல ஆனா நம்ம சும்மா சொல்லுவோம் ஸ்ட்ரீம் ராக்கெட்ல இருக்கட்டும் ஆண்டவர் உடனே விசுவாசிகள் ஹாலேலூயா அடிச்சு தார்த்தாச்சு அடுத்த வாரம் யாரு நம்மாடே அடுத்து அவர் சாட்சி யாரு ஒட்டகம் ஒட்டகம் சாட்சி சொல்லிட்டு உட்கார்ந்தோடனே எல்லா இப்படி அழுதுட்டு உட்கார்ந்துருக்கு அப்ப பேதர் எழும்பி ரச்ச கோட்டைக்குள்ளே அப்போ அவன் எழும்பி ஒரு சாட்சி எல்லாம் அழகா சொல்லி அவன் கண்ட வாரத்திலே என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார் என்னடா அற்புதம் மேலஸ்திரம் இல்லாம மீன் பிடித்து கொண்டிருந்தேன் அதெல்லாம் சாட்சி இல்லை அன்று ஆண்டவர் என் பக்கத்தில் வந்து ராம் முழுவதும் ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன் ஒன்றும் அகப்படவில்லை ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்து என் படகம் நிமிர்ந்து அமேன் என் டெம்போ நிரம்பவும் என் மச்சானுடைய டெம்போ நிரம்பவும் ஆண்டவர் மீனை கொடுத்தார் இப்போ உடனே சபையாரெல்லாம் சேர்ந்து அல்லேலூயா உடனே பாஸ்டர் இங்கிருந்து கணக்கு போடுவார் ரெண்டு டெம்போ மீன்னா தசமா பார்த்த கணக்கு பார் உங்களை சொல்லல உங்களால சொல்ல நம்ம பாஸ்டரும் இல்லை சில விசுவாசிகள் மூத்தவங்க அப்போ ஒரு பத்து சேர் வாங்கணும் அப்படின்னு அடுத்த கணக்கு போட்டாச்சு இது ஒரு வாரம் தேந்து அடுத்த வாரத்திலே வந்து அடுத்த சாட்சி தேவ கிருபைக்கு ஆய் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆமேன் தோத்தர் நிர்வாணியாக இருந்தேன் அறிவில்லாதவனாக இருந்தேன் ஞானம் இல்லாதவனாக இருந்தேன் கடந்த வாரத்தில் நடந்த எழுப்புதல் கூட்டத்திலே என் ஆண்டவரனை பார்த்து இனி நீ மீன் பிடிக்க வேண்டாம் உன்னை நான் மனுஷனை பிடிக்க பண்ண போகிறேன் என் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்திற்கு என்ன இப்ப விசுவாசிகள் என்ன சொல்லுவாங்க இவன் தரித்திரன் அரு மூத்த விசுவாசிகள் வேற என்ன யோபு அவன் ஏதோ பாவம் செய்துட்டான் நான் நினைக்கேன் தசம பார்த்த ஒரு மாதிரி கொடுத்திருக்க மாட்டானா இருக்கு ஒருவேளை தேவனுக்கு விரோதமா இவன் பாவம் செய்திருப்பா இவனை பாரு ஒரு வாரம் டிம்போ நிறைய மீன் ஒரு வாரம் காய்ச்சல் தீந்து அடுத்த வாரம் ஊழியத்திற்கு அழைப்பு அதுக்கு அடுத்த வாரம் இப்படி போயிட்டே இருந்தா மம்மி மீனை திறந்து பார்த்தேன் மோதிரம் இருந்தது புரியல பணத்தை கண்டேன் இப்படி தகர்த்த சாட்சி இப்ப இவங்க ரெண்டு பேரும் தெய்வத்துக்கும் என்ன வராங்க இவங்க ரெண்டு பேரும் தெய்வத்துக்கு முன்னால வரும்பொழுது ஆண்டவர் யாரை பார்த்து கனம் பண்ணுவார் மனுஷனுக்கு முன்னாலே யோபு கனவீனம் பண்ணப்படுவார் ஆனா தெய்வத்திற்கு முன்னாலே கனமானவன் யார் பாருங்க ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து சொன்னார் பேதுருவே உன்னை முரத்திலிட்டு புடைக்கும்படி சாத்தான் என்னிடத்தில் அனுமதி கேட்டான் உன்னை நான் ஒப்பு கொடுக்கவில்லை காரணம் ஒரு முறை புடைத்தால் உபவாச கூட்டம் நிற்கும் இரண்டாவது முறை புடைத்தால் காத்திருப்பு கூட்டம் நிற்கும் மூன்றாவது முறை புடைத்தால் பைபிள் ஸ்டடி நிற்கும் ஐந்தாவது முறை புடைக்கும் பொழுது ஆராதனை நிற்கும் ஆகையால் உன்னை நான் ஒப்பு கொடுக்கவில்லை ஆண்டவருக்கு தெரியும் அவ அனுபவிச்ச வேதனை இவன் அனுபவிச்சா ஆலயத்திற்கே வரமாட்டான் பின்ன எப்படியாக்கும் சாட்சி சொல்லியது அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஆனா பேதுருவின் மேல் நம்பிக்கை இல்லை தெய்வத்துக்கு அதனால தீமையின் பாதை அவனுக்கு நான் அனுமதிக்கல ஆனா யோபுவின் மேல் தெய்வத்துக்கு நம்பிக்கை இருந்து முடிஞ்சா என் பிள்ளைய தொட்டு பாருடா முடிஞ்சா என் பிள்ளையினுடைய நன்மை எடுத்து பாரு அவன் என்னை விட்டு போக மாட்டான் என் பிரதர் சீஷன் மேல் தெய்வத்துக்கு நம்பிக்கை இல்லை ஒரு விசுவாசியின் மேல் தெய்வத்துக்கு நம்பிக்கை இருந்து நம்பிக்கைக்குரியவனாயிரு தங்கச்சி நம்பிக்கைக்குரியவனாயிரு இயேசு கிறிஸ்துவை கண்விழிக்க வைத்து கண்விழிக்காத சீஷர்களை கொடுத்தார் பேதுருவை உறங்க வைத்து உறங்காத விசுவாசியை கொடுத்தார் ஆண்டவருக்கு தெரியும் இயேசுவுக்கு சீஷர்கள் தூங்கினாலும் இயேசு தூங்க மாட்டார் சபை நின்று கிடம் ஆனா பேதுருவை நம்பி ஊழியத்தை கொடுக்க முடியாது அவன் உறங்குவான் அதனால உறங்காத ரெண்டு விசுவாசி தெய்வம் இறங்கி செய்ததாக்கு அற்புதம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க
இந்த பேதர் வந்து படிப்பறிவே இல்லாத மனுஷேமா படிப்பறிவே இல்லாத மனுஷே பவுல் யாரு படிப்பறிவுல உச்சம் யானி போட்டா இட்டார் புரியுதா இல்லையா பேதர்வே சொல்றார் பவுலின் நிருபங்கள் மிகவும் கருகலானவை அப்படி சொல்றார் பேதர் படிச்சு பார்த்திருக்கார் யாருக்கு நிருபத்தை பவுலுக்கு நிருபத்தை ஒன்னும் மனுஷலாவில்ல முடிவை இதாக்கு அந்த வெளிப்பாடு அப்போ நம்ம படித்தவங்களை எங்கே போடுவோம் சிட்டிக்குள்ளே போடுவோம் படிக்காதவங்களை எங்கே போடுவோம் வில்லேஜுக்கு போடுவோம் இது நம்முடைய தியரி ஆண்டவர் அப்படி கிடையாது கிராமத்து ஊழியத்தை யாரை பார்க்க சொன்னார் பவுலை பார்க்க சொன்னார் பட்டணத்தில் இந்த ஊழியத்தை யார் கையில் கொடுத்தார் பேதருக்களை அம்மா படிப்பறிவே இல்லாதவம்மா அப்போ ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களுக்கு மாறாதான் அவர் செய்வார் ஆனால் ஆண்டவர் செய்தால் சரியாக தான் இருக்கும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம நினைப்பு இப்படித்தான் இருக்கும் நம்முடைய நினைவுகள் இது இப்படித்தான் நடக்கணும் இவங்க இவங்களும் தான் சேரணும் இவன் தான் அந்த இடத்துக்கு சரி இவன் தான் அந்த இடத்துக்கு சரி எனக்கு வருகிற வாழ்க்கை என் ஊழியம் இப்படித்தான் இருக்கணும் அப்படி நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் அப்படி கிடையாது நான் எல்லாம் சரியாக செய்வேன் கவலைப்படாதே இன்னைக்கு அருமையான ராத்திரி பொழுதில் சொல்லுகிறேன் எந்த காரியம் எங்கனம் சம்பவிக்குமோ என்று எதிர்பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் சகலத்தையும் அதன் அதன் காலத்தில் சரியாய் செய்வார் கர்த்தர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பலகீனனானாலும் பலனுள்ளவனானாலும் ஜெயிக்கணும்னா அறிவில் அல்ல கிருபையில் என்பது தெய்வத்துக்கு தெரியும் அமேன் ஒன்னு சொல்றேம்மா அமேன் இப்ப பாருங்க படித்த இடத்திற்கு பவுல பேதுருவை கொண்டு போட்டுட்டு ஆண்டவர் சொல்லுவார் என்னை சார்ந்து கொள் நீ ஊழியத்தில் வளருவாய் படிக்காத இடத்திற்கு பவுலை கொண்டு போட்டுட்டு நீ என்னை சார்ந்து கொள் நீ கிருபையில் வளருவாய் அப்ப ரெண்டு பேரும் கிருபையில் நிற்பாங்களே கண் விழிக்கிற இயேசுவுக்கு ஆமே தோத்திரம் தூங்குகிற விசுவாசியை கொடுத்தார் அரு சீஷர்கள் தூங்குகிற ஊழியக்காரனுக்கு கண் விழிக்கிற விசுவாசியை கொடுத்தார் அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும் தெய்வம் ஒரு மனுஷனை ஒரு குடும்பத்திற்கு கொண்டு போயிருந்தா அவனுக்கு வேண்டிய கிருபையை கொடுத்து தான் உன்னை அந்த இடத்துல கொண்டு போவார் கையில இல்லையா கையில இருக்கிறவனை கூட தருவார் பலன் இல்லையா பலன் இருக்கிறவனை கூட தருவார் தூங்குகிற பாஸ்டருக்கு கண் விழிக்கிற விசுவாசியும் கண் விழிக்கிற பாஸ்டருக்கு தூங்குகிற விசுவாசியும் கொடுத்தா சரியாகும் அதனால ஒண்ணு சொல்றேன் சகலத்தையும் தெய்வம் அழகா செய்வார் வாழ்க்கையை குறித்து கவலைப்படாத உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாத ஊழியத்தை குறித்து கவலைப்படாதீங்க வருமானத்தை குறித்து கவலைப்படாதீங்க உங்களுக்கு உங்களை தெரிஞ்சதை விட உங்க தெய்வத்துக்கு உங்களை நல்லா தெரியும் நான் சொல்லது எத்தனை பேருக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது என்னை எனக்கு தெரிஞ்சதை விட என்னை என் தாய்க்கு தெரிந்ததை விட என்னை என் தகப்பனுக்கு தெரிந்ததை விட என் சுபாவத்தை எனக்கு தெரிந்ததை விட என்னை நன்றாய் தெரிந்தவர் கர்த்தர் என்னை நன்றாய் தெரிந்தவர் கர்த்தர் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு தெரியும் என்னோடு இருக்கிறவர்கள் விசுவாசத்தில் வல்லுநர்கள் அல்ல விசுவாசத்தில் பலகீனர்கள் அவர்களை கிருபையில் நிலை நிறுத்த வேண்டுமானால் நான் என்ன செய்யணும் கண் விழித்தே ஆக வேண்டும் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க 11 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எப்படி இருந்தார்கள் பாருங்க 11 வசனம் வாசிங்க எங்க 16 அதிகாரத்தில் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இருங்கள் என்று நான் சொன்னதை அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி சீசர்களுடைய கண்டிஷன் என்ன சீசர்கள் எப்படி இருந்தார்கள் உணராதவர்களாய் இருந்தார்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்கம்மா சீசர்கள் எப்படி இருந்தாங்க உணர்வு இல்லாதவர்களா இருந்தாங்க எவ்வளவோ பிரசங்கம் என்ன ஆனா அவர்களுக்கு அதை உணர்ந்து கொள்ளுகிற தாளந்து அவர்களுக்குள் இல்லை இயேசுவின் சீசர்கள் இருந்ததையாக்கும் சொல்றேன் அதை உணர்ந்து கொள்ளுகிற கர்த்தர் என்னோடு பேசுகிறார் கர்த்தர் என்னோடு பேசுகிறார் ஆண்டவர் பேசுகிறது எதை உபதேசத்தை குறித்து பாரம்பரியத்தை குறித்து இவங்க நினைச்சிட்டு இருக்கிறது ஆபத்தையும் இடிய பயத்தையும் குறித்து
அவன் எல்லா கவனிக்கணும் கத்த தெய்வீகத்தை சொல்லும்போ இவன் மானசீகத்தை சிந்திக்கிறான் தெய்வம் ஆவிக்குரிய காரியங்களை பேசும்போ இவன் உலகத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறான் அப்ப இயேசுவோடு இருந்தவர்கள் ஆமென் தெய்வீகத்தை குறித்த தெய்வ வசனங்களை குறித்த உணர்வில்லாத ஜனம் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் இந்த உணர்வில்லாத ஜனங்களை நான் அழைத்த அழைப்பிலே கொண்டு நிறுத்தணும்னு சொன்னார் நான் தேவ சமூகத்தில் கண் விழித்தால் மட்டுமே முடியும் நான் அன்புக்குரிய பிள்ளைகளுக்கு சொல்றேன் தேசம் அவிசுவாசத்திலும் விசுவாசமின்மையிலும் நகர்ந்து கொண்டிருக்கிறது அது உங்களுக்கு தெரியுமா இயேசு ரெண்டு காரியத்தை குறித்து கவலைப்பட்டார் மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை அன்பு தணிந்து போகும் சிநேகமும் விசுவாசமும் இயேசுவின் வருகை நாட்களில் பூமியில் இருக்குமா என்பது ஆண்டவருடைய வருத்தத்துக்குரிய கேள்வி இந்த அவிசுவாசம் உள்ள விசுவாச பலகீனம் பூமியில் நிற்கிற இந்த கடைசி காலத்தில் கண் விழிக்க வேண்டியவர்களும் தனித்திருந்து தெய்வ சமூகத்திலே தெய்வ சத்தம் கேட்க வேண்டிய நீங்களும் நானும் கண் விழிக்க தவறினால் சபையை நிலைநிறுத்துவதற்கு யாரால் முடியும் என்கிற கேள்வியை என் தெய்வ ஜனங்களுக்குள்ளே வைக்கிறேன் பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள் உணர்வில்லாதவர்களாய் இருந்தார்கள் ஆனா தெய்வம் அவர்களை இருளடைய விடல ஏன் தெரியுமா உணர்வில்லாதவர்களையும் இருளடையாமல் பாதுகாத்தது இரவிலே இருளில் கண் விரித்தவர்களுடைய கண்ணீரின் ஜபங்கள் தெய்வ பிள்ளைகளுடைய ஜபங்கள் சாதாரணமானதுன்னு நீங்க நினைக்கப்படாது ஆனா ஒன்னு புரியணும் இந்த உணர்வில்லாத ஜனம் இந்த புரிந்து கொள்ளாத ஜனம் தெய்வ சித்தத்தை அறியணும் தெய்வ சத்தத்தை கேட்கணும் அதை கேட்கணும்னா உணர்வுள்ள நான் ரட்சிக்கப்பட்ட நான் தெய்வத்தை ஆராதிக்கிற நான் ராத்திரி பகலாய் ஆவியில் நிரம்பி ஆராதிக்கிற நான் எப்படி இருக்கணும் தனிமையாய் தெய்வ சமூகத்திலே அமருகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா இன்னும் சொல்றேன் பாருங்க இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு விஷயம் கூட உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமா இயேசு கிறிஸ்துக்கு பின்னாலே அவர் என்ன சொல்லுகிறார் தன்னுடைய கடைசி நாட்களை குறித்து பேசுகிறார் எப்படி பேசுகிறார் பாருங்க தோத்திரம் 31:21 வசனத்தில் இருந்து வாசிமா அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகளை பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார் ஒரு ஆமென் சொல்லுங்க இயேசு இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாடுகள் பட்டு பாடுகளை குறித்து பேசினார் கொலை உண்டு மரணத்தை குறித்து பேசினார் உயிர் தழுதலை குறித்து பேசினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகளை குறித்து பேசினார் மரணத்தை குறித்து பேசினார் உயிர் தழுதலை குறித்து பேசினார் நீங்க நல்லா கவனிங்க இந்த பாடுகள் இந்த மரணம் இந்த உயிர் தழுதல் இந்த ரெண்டும் பூமியிலனால் உண்டான சித்தமா அல்லது பரலோகத்திலிருந்து உண்டான சித்தமா இது பரலோகத்திலிருந்து உண்டான சித்தம் இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியது எனக்கு ஏற்றதா இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார் பிதாவே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக என்று இயேசு சொல்லுகிறார் அப்போ பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதல் இது தேவனுடைய சித்தம் அப்படித்தானே டிவைனிங் சைடு தெய்வீகம் ஆனா இயேசு தெய்வீக சித்தத்தை குறித்து தேவ சித்தத்தை குறித்து பேசுகிறார் தொடர்ந்து வாசியம்மா அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிட கூடாது இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார் அடுத்த வசனம் அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாலே போ சாத்தானே நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் சீசர்கள் தானே
இயேசு கிறிஸ்துவினால் நேரடியாக அழைக்கப்பட்டவர்கள். ஆனா அவனுடைய சிந்தை எப்படி இருந்தது? தேவனுக்கு ஏற்ற சிந்தை அல்ல, மனிதனுக்கு ஏற்ற சிந்தை உண்டு. ஆமென் சொல்லுங்க. மனிதனுக்கு ஏற்ற சிந்தை உள்ளவனை தெய்வ ராஜ்யத்திற்கு நேராய் நடத்தணும்னா நம்ம தூங்குகிறவனாய் இருக்க கூடாது, தனித்து கண் விழிக்கிறவனாகத்தான் இருக்கணும். கர்த்தர் பேசுனது ஆவியிலே, கர்த்தர் பேசுனது அபிஷேகத்திலே, கிரகிச்சது எது? மாம்சத்திலே. இப்ப சொல்கிறோம், நீர் அப்படி பேசப்படாது, நீர் அப்படி பேசப்படாது, இது உமக்கு சம்பவிப்பது. சகோதரா நல்லா கவனிக்கணும். நம்ம நினைப்போம், நோ, சபையின் மேலுள்ள ஆதங்கத்தில் பேசுகிறான், சபையின் மேலுள்ள வைராக்கியத்தில் பேசுகிறான், மாம்சத்தின் நிரம்பி வழுதலில் பேசுகிறான். கர்த்தருடைய வார்த்தை தேவ சமூகத்தில் வரும் பொழுது அதுவை ஸ்தோத்திரத்தோடு ஆவியில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் எதிர்த்து நிற்பதற்கு எவனுடைய இருதயம் பலன் கொள்ளுகிறதோ அது ஆவியில் அல்ல, அது மாம்சத்திலே. காலு சீசன் தான், மாமி சுகானது உண்மைதான், ரெண்டு குட்டியான நிறைய மீன் பிடிச்சது உண்மைதான். ஆமே தோத்திரம், மேல் வத்திரம் இல்லாம மீன் பிடிச்சவனை ஊழியத்திற்கு அழைச்சதெல்லாம் உண்மை. ஆனா இப்போ ஆள் ஆத்மீகத்தில இல்ல மக்களே, மானுஷீகத்திலே அக்கும் பயணம், மானுஷீகத்திலே அக்கும் யாத்திரை. ஒரு காலத்தில் இருந்தது தெய்வீகத்தில், ஆண்டவர் பேசும் பொழுது என்னை தன்னை திருத்தி கொள்ளுகிறேன், ஆண்டவர் பேசும் பொழுது தன் குணத்தை மாற்றிக்கொள்ளுகிற, ஆண்டவர் பேசும் பொழுது என்னோடு பேசும் ஆண்டவரே, என் குடும்பத்தோடு பேசும் ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக ஒப்பு கொடுத்த ஒரு காலம் உண்டு. ஆனா இப்ப அப்படி இல்லை, ஆவியில் வருகிறதை மாம்சத்திலே அக்கம் கேட்ச பிடிக்காது. கேட்ச், இது எப்படி பேசலாம்? இப்படிப்பட்ட பேதுரு இருக்கிறது வரைக்கும் கண் விழித்தே ஆகணும், தனித்திருந்தே ஆகணும், தெய்வ சமூகத்தில் இருந்தே ஆகணும். காரணம் சொல்றேன், ஆவியிலே இயேசு பேசும் பொழுது தேவ சித்தத்திற்கு அடுத்தவைகளை பேசிய பொழுது மனித சித்தத்தில் கிரகிக்கிறவனால் தெய்வ கிருபையில் வளர முடியாது. நீங்க நல்லா கவனிக்கணும், எப்ப சபையில் மானுஷீகம் வருமோ அப்ப பிசாசு தலையெடுக்கும். நீங்க நல்லா கவனிங்க சகோதரி, நல்லா கவனிங்க சகோதரா. இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்க்கவில்லை, மானுஷிகத்தை அவளுக்குள் உருவாக்குகிற பிசாசை பார்த்தார். யார் நினைக்கிறீங்க பேதுரு யாரு? கொஞ்சம் முன்னால வாங்க, 17 வாசியமா. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவனாய் இருப்பாய், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பரலோக, அந்த வார்த்தையை சகோதரி வாசி, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். தெய்வ வெளிப்பாடு உள்ள கேட்ச், கவனிக்கணும், பரலோக தேவனுடைய நேரடி வெளிப்பாடு உள்ளவராக்கும் பேதுரு. எல்லாம் கவனிக்கணும், டைரக்ட் வெளிப்பாடாக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கல. இப்ப பேதுருவை குறித்து, ஏன் இயேசு கண் விழித்தார், ஏன் இயேசு தனிமையாக இருந்தார், ஏன் இயேசு ஜெபித்தார், நம்ம நல்லா கவனிக்கணும். ஆமென், நல்லா கவனிங்க. நேரடியாக பிதாவானவருடைய வெளிப்பாட்டை அனுபவித்தவர் யாரு? பேதுரு. அப்படிதானே, நேரடியான வெளிப்பாடு, நேரடியான தேவ கிருபை, நேரடியான தேவ அபிஷேகத்தை பெற்ற, தேவ தரிசனம் கொண்டவர், உலகத்தில் யாரும் அறியாத கிறிஸ்துவை குறித்த தெய்வ வெளிப்பாட்டை கண்டவர் இந்த பேதுரு. அப்படியே வச்சுக்கிடுங்க. இரண்டாவது, ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 19 வசனத்தை ஆமென் வாசிங்க பார்க்கலாம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை, பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை நான் உனக்கு தருவேன். நீங்க நல்லா கவனிங்க, நீங்க நல்லா கவனிங்க. பிதாவானவர் சகல அதிகாரத்தையும் இயேசுவுக்கு கொடுத்தார். இயேசு 12 சீஷர்களில் பிரதானமாய் பேதுருவுக்கு சொல்லுகிறார், எனக்கு கையில கொடுத்த அந்த ஜாவியை உன கையில தருவேன். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவரும் இனி வரப்போகிற சபையின் யமின் ஆணிக்கல்லாய் மூளைக்கல்லாய் இருக்கிற பேதுருவை குறித்து சொல்ல போறேன். தெய்வ ஜனங்கள் நல்லா புரியணும், நம்ம பலரும் நான் ரசிக்கப்பட்டாச்சு, நான் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு,
எனக்கும் பாஸ்டருக்கும் நல்ல உறவு இருக்கிறது. எது? ஆமே. என் குடும்பமும் போதகர் குடும்பம் நல்ல ரிலேஷன்ஷிப். நான் இல்லை என்றால் சபை இல்லை, நான் இல்லை என்றால் ஆமே ரச்சனிய சபை இல்லை, நானும் தான் மிக முக்கியமானவன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க நல்லா கவனிக்கணும். இயேசுவின் சீஷர்களில் ரெண்டு பேருக்குள்ள பிசாசி ஆறுச்சு. ஒன்னு காட்டி கொடுத்த யூதாஸ், இன்னொருவன் தெய்வீகத்தை மனுஷிகத்தில் புரிந்து கொண்ட பேதுரு. இல்லைன்னு சொல்ல முடியுமா உன்னால? இல்லைன்னு சொல்ல முடியுமா சகோதரி? இயேசு எப்படி கூப்பிட்டார்? எனக்கு பின்னால் போய் சாத்தானே. அப்ப இயேசுக்கிற பேதுருவுக்குள்ள இருந்து இயேசுவோடு பேசினதை இயேசு யாராய் அடையாளம் காண்கிறாய்? கவனிங்க, பேதர் யாருக்கு இடம் கொடுத்திருக்கிறார்? யாருமா இவரு? தேவனுடைய நேரடி தரிசனம் பெற்றவன், சபையினுடைய திறவுகோலை தன் கையில் வாங்க கிறிஸ்துவுக்கு முன் தகுதியாக இருந்தவன். ஆனா இப்ப அவன் யாருக்கு பிடியல? நம்ம பலரும் நினைக்கும் நான் யாருன்னு தெரியுமா? உடனே தெரியுமே பிசாசுன்னு, உடனே தெரியுமே எனக்கு அனுபவம், உடனே தெரியுமே உனக்குள்ள யார் யாச்சுன்னு. எனக்கு தெரியும், உடனே தெரியும் எனக்கு உனக்குள்ள இருக்கிறது பிசாசுன்னு. மனசிலாக்கி ஆக்கணும். ஆத்மீக ஜீவிதம் செய்ய வேண்டியது. நான் பள்ளியில போய் சொல்லு, இங்க வேண்டா. ராமேன் சொல்லு பிரதர், ஒருவன் சிறுபிள்ளையை போல் ஆகாதிருந்தார். சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க. தரிசனம் பெற்றவன் தான், உம்முடைய சித்தத்தை சொல்லுங்க. திறவுகோலை உடையவன், உம்முடைய சித்தத்தை சொல்லுங்க. ஆமென். போதகருக்குடைய குடும்பத்திற்கு மிகவும் உதவியானவன் சொல்லுங்க. ஆண்டவரே, காலரவுக்கு நிற்கப்படாது, நிற்கப்படாது, பிசாசி ஆறி போகும். ராமேன் சொல்லுங்க. மூணு வசனத்துக்கு முன்ன இல்லையா சொன்னாரு? மூணே மூணு வசனத்துக்கு முன்ன திறவுகோலை உனக்கு தருவேன். மூணு வசனத்துக்கு முன்னே சொன்னாரு, நீ தெய்வ தரிசனம் உள்ளவன் என்று. பேதருக்குள் பிசாசுன்னு தான் சொல்லல, ஆனா பேசு பேதருடைய வார்த்தைக்கு பின் என்னது? இரண்டு சீஷர்களில் இரண்டு பேர். நீங்க நல்லா கவனிக்கணும். தெய்வ பிள்ளைகள் ரொம்ப கவனமா. அதனால தான் உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கை ஆயிருந்தா சொன்ன. அரங்கி இருக்க வேண்டிய நேரம் அடங்கி இருக்கணும், தாழ்த்த வேண்டிய நேரம் தாழ்த்தணும், ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம் ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்க வேண்டிய நேரம் அர்ப்பணிக்கணும், சமர்ப்பிக்க வேண்டிய நேரம் சமர்ப்பிக்கணும். நம்முடைய அந்தஸ்து ஆஸ்தி பணம் மேன்மை படிப்பு அத்தனையும் செருப்ப களத்தி போடுகிற இடத்துல உரிமை வச்சிட்டு கிருபையில நிக்கிறவனா, ஒரு பிள்ளைய போல் தெய்வ சமூகத்தில் வந்தாயானா, தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் நினைத்தபடியே என் கிருபையை உனக்கு தருவேன் நான்.